நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு ஸ்டார் சோழ டாலன் சீசன் 3 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். யூஜியோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிரீட்டை சொன்னதை நினச்சி பார்க்குறாரு. யூஜியோ கிரீட்டை கிட்ட கேட்குறது, எப்படி நான் இன்னும் பலசாலியாக வருது? உன்னோட டீச்சர் வந்து மனசில் அவர் கல் மாதிரி நினச்சிப்பார், அதனால தான் அவர் பலசாலியாக இருக்கார். அதே மாதிரி தான் லீனாவும், அவங்களுக்கு இருந்த ப்ரைட்னால அவங்க ஜெயித்தாங்க. உனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ தான் கண்டுபிடிக்கணும் யூஜியோன்னு சொல்கிறாரு. யூஜியோ நினைக்கிறாரு, நான் ஆலிஸை காப்பாற்றணும், அதுதான் என்னோடய சக்தியோன்னு நினச்சி நிற்கும் போது ரெண்டு பேரும் வரானுங்க. கிரீட்டோட பூவை நாசம் பண்ணானுங்களே அந்த ரெண்டு பேரும் வந்து யூஜியவை கலைக்கிறானுங்க. யூஜிய எலிட் மெம்பர் ஆகிட்ட, ஆனால் இன்னும் நீ ஸ்வாட்ச்கில் நீ கற்றுக்கவே இல்லை, நாங்கள் வேணால் கற்று தரோன்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. யூஜியோவில் கிரீட்டோ சொன்னதை நினைக்கிறாரு, அந்த ரெண்டு பேரும் மோசமானவங்க, அவங்ககிட்ட வச்சுக்காதுன்னு சொல்கிறாரு. கிரீட்டோ அவங்கள பற்றி சொன்னது உண்மையாக இருக்குமா அப்படின்னு யூஜியை யோசிக்கிறாரு. சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, சரி நான் உங்கள் ஆஃபர் நான் ஏற்றுக்கிறேன்னு யூஜியை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம காம்பேட் ட்ரைனிங் மாதிரி ஒன்று வச்சுக்கலாமே, ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்க்கலாம், அதில் நான் கற்றுக்கலாம்ல. இந்த ரெண்டு பேரும் இல்லை, இந்த ட்ரைனிங்கில் வந்துட்டு எதோ அடிபட்டுரு போகுது யூஜி உனக்கு. யூஜி இல்லை, எனக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, என் பெனிஃபிட் தானே இதெல்லாம். ரெண்டு பேரில் இருந்த ஒருத்தன் வந்துட்டு யூஜியோ கூட சண்டை போடுறான், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யூஜியோ தோக்குற மாதிரி தான் இருக்குது. யூஜியோ கிட்ட சொன்னதை நாவை பற்றி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் போய் அவனை அடிக்கிறாரு, அவன் அந்த பக்கம் போய் உண்டுறான். அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டு இந்த மேட்சை நிறுத்திடுறான், சரி இதை ட்ராவாக முடிச்சிடலாம். அதை வந்து யூஜியோ கிரீட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கிரீட்டோல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. யூஜியோவில் 3 நாள் ஆச்சு, இன்னும் அவனுக்கு என்னை தொலை பண்ணல, ஏதோ பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு கேட்குறாரு. கிரீட்டோவில் ஆமாம், அவன் பிளான் பண்ணுவானுங்க. கிரீட்டோ அப்படி சொல்லிட்டு, இல்லை சரி நாளைக்கு நான் எனக்கு வேலை இருக்குது, நீ எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லும் போது யூஜியோவில், எங்கே சைக்கிள் காப்பில் நழுவை பார்க்குற, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம்ல, நம்ம ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறோன்ட்டு. நாளைக்கு ஆகிடுச்சு, கிரீட்டோவும் யூஜியோவும் அவன் ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவன் உட்காந்து சாப்பிடும் போது யூஜியோட ஸ்டூடெண்ட்டோட பேர் வந்துட்டு டிசி, அப்புறம் கிரீட்டோவோட ஸ்டூடெண்ட் பேர் வந்துட்டு ரோனி. டிசியோ ரோனியோ வந்துட்டு கிரீட்டோ யூஜியோ கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறாங்க. நாங்கள் 6th rank நோபல் கிளாஸை சேர்ந்தவங்க, எங்களோட மேலதிகாரி தான் 4th rank சேர்ந்தவங்க, அவங்க வந்து என்ன ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் செய்யணும். அதனால் 4th rank நோபலில் இருக்க அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் கொடுக்குறாங்க, அதுவும் சாதாரண ஆர்டர் இல்லை, ஒரு பொண்ணை வந்து தப்பாக நடத்துகிற மாதிரி என்னை ட்ரெஸ்ஸெல்லாம் சொல்லும் போது யூஜியோவில் அதோட நிறுத்தி எனக்கு புரிஞ்சிச்சின்னு சொல்கிறான். யூஜியோவில் யார் பண்ணது சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். கடைசியில் பார்த்தா கிரீட்டோட போ நாசம் பண்ணாங்களே அவனுங்க தான். யூஜியோ ரோனியும் சொல்கிறாங்க, இது ரூல்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடுமே, எப்படி இருந்தாலும் நாங்கள் அடிப்படைஞ்சு தானே போனோம், நான் அவங்க மேலதிகாரியில். கிரீட்டோ சொல்கிறாரு, என்ன தான் மேலதிகாரியாக இருந்தாலும் அவங்களோட பவரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணணும், கெட்டதுக்கு பயன்படுத்தவே கூடாது. அந்த கெட்டதாகவே இருந்தாலும் அது ரூல்ஸ் படி இருந்துச்சுன்னா அந்த ரூல்ஸே நம்ம பிரேக் பண்ணுறதுல தப்பே இல்லை. யூஜியோ கிரீட்டோவும் போயிட்டு அந்த ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறாங்க. கிரீட்டோவோட பூவை நாசம் பண்ணாங்களே அவங்ககிட்ட தான். யூஜியோ சொல்கிறான், அவங்கள பற்றி தப்பான ரூமர்ஸ்லாம் கிளம்புது, என் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் தப்பாக நடத்திருந்தா ஒரு ரூமர் கிளம்பிக்கிட்டு இருக்கு, அது உண்மையானு கேட்குறான். இந்த ரெண்டு பேரில் ஒருத்தன்ல, என்ன எங்களை நீ சந்தேகப்படுறியா நீ அப்படின்னு சொல்கிறான். யூஜியோவில், நான் சந்தேகப்படல, நான் உங்ககிட்ட நேரடியாகவே கேட்குறேன், நீ தப்பாக பண்ணியிருந்தனா நான் மேலதிகாரிகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரெண்டு பேரில் லெஃப்ட் சைடில் இருந்தவங்கள, ஆகவெல்லாம் தப்பாக நடந்துக்கிறேன், நாங்கள் ரூல்ஸ் படி தான் நடந்தோம்னு சொல்கிறான். இங்கே ரைட் சைடில் இருக்கிறவங்கள, ஆமாம் நாங்கள் ரூல்ஸ் படி தான் நடந்தோம், நம்மளுக்கு நடந்த சண்டையில் ட்ராவாச்சு இல்லை, அதில் எனக்கு உடம்பெல்லாம் வலிச்சுது, அதனால் உன் ஸ்டூடெண்ட்டை வந்து மசாஜ் பண்ண சொன்னேன், அதனால் அவ்வளோ ட்ரெஸ்ஸாக வந்து ஏய் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனா அவ்வளோதான் யூஜியோ சொல்கிறான். யூஜியோவில், இதுக்கு மேலே நீ ஏதாவது தப்பாக நடந்தேன்னா என் ஸ்டூடெண்ட்கிட்ட நான் மேலதிகாரிகிட்ட கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே இருக்க ரெண்டு பேரும் இல்லை, நீ என்ன வேணால் பண்ணிக்கடா போடான்னு சொல்கிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் கிரீட்டோவில், நீ அவனுக்கு கோபப்பட்டுருக்கக்கூடாது, அதுதான் அவங்களுக்கு தேவை, அவங்க புரியல நீ விழுந்துருவ, அவங்க இந்த அகாடமிலேருந்து உனக்கு தூக்கிறதுக்குன்னு வழியை தேடிட்டு இருக்காங்க, அதில் போய் விழுந்துடாத, நான் இல்லாத டைமில் ஜாக்கிரதையாருன்னு கிரீட்டோ அறிவுரை சொல்லிட்டு போகிறாரு. டிசி வந்துட்டு வழக்கு போல் அவன் வேலையை முடிச்சதுக்கப்புறம் யூஜியோ கிட்ட சொல்கிறாத. யூஜியோவில், என் பெட்டில் வந்து உட்காரு, நம்ம ஒரு விஷயம் பேசணும்னு சொல்கிறான். பெட்டில் உட்காந்ததுக்கப்புறம் யூஜியோ சொல்கிறான், இனிமேல் அவங்க உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க, கவலைப்படாதுன்னு சொல்கிறான். டிசி சந்தோஷமாக இல்லை, உண்மையாக யூஜியோ ரொம்ப நன்றின்னு சொல்கிறான். டிசி சொல்கிறா, நான் உங்கள் பக்கத்தில் உட்காரலாமா யூஜியோன்னு சொல்லும் போது யூஜியோவில், சரி உட்காருன்னு சொல்கிறான். எனக்கு வயசானதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நோபல் பையனுக்கு, இந்த ரெண்டு பேர் மாதிரி தப்பாக இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன்னா எங்கள் அப்பா என்னை நல்ல பொண்ணை தான் வளர்த்தாரு, இவங்களை மாதிரி கெட்ட பாதையில் நான் போக விரும்பலை. யூஜியோட கையை பிடிச்சில, யூஜியோ நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு நோபல் ஆகணும்,
நீங்கள் நோபல் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறா. யூஜியை யோசிக்கிறாரு, நான் இங்கே வந்ததுக்கு காரணமே நைட் ஆகி ஆலிஸை கூட்டிகிட்டு போவதான். யூஜியை யோசிச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு, டோர்னமெண்ட் வந்தோடனே நம்ம இதை பற்றி பேசலாம். அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சேனல் பிடிச்சா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.